ஆந்திர மாநிலம் காவாலிக்கு வடகிழக்கே சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் மிக்சாம் புயலானது நிலை கொண்டிருக்கிறது. மிக்சாம் புயல் ஆந்திர மாநிலம் பாப்பட்லாவுக்கு அருகே தெற்கு ஆந்திர கடற்கரையை அடுத்த 4 மணி நேரத்தில் தீவிர புயலாக கரையை கடக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இதன் தாக்கத்தால் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், நாளை முதல் டிசம்பர் 8 வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் மிதமான மழை பெய்யும் அப்படின்னும் வானிலை ஆய்வு மையம் தகவலை தெரிவித்திருக்கிறது. டிசம்பர் 9ஆம் தேதி 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடியில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஆந்திர மாநிலம் காவாலிக்கு வடகிழக்கே சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மிக்சாம் புயலானது மையம் கொண்டிருக்கிறது. மிக்சாம் புயல் ஆந்திர மாநிலம் பாப்பட்லாவுக்கு அருகே தெற்கு ஆந்திர கடற்கரையை அடுத்த 4 மணி நேரத்தில் தீவிர புயலாக கரையை கடக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், நாளை முதல் டிசம்பர் 8 வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.